Hello friends, in this video, we will instant mehandi liquid. We will talk about the simple ingredients. We will talk about all the ingredients. We will talk about the இந்த லிக்விட் வந்து நம்ம வீட்லயே प्रिபெயர் பண்ணிட்டு வெச்சுக்கலாம் இது வந்து பார்த்தனா ஸ்டிக் சின்ன ஸ்டிக் இல்ல பட்ஸ் அதுல வந்து நம்ம எடுத்து வெச்சிக்கறப்போ நம்ம மெலிசா என்ன டிசைன்ஸ் வேணாலும் கையில வெச்சிக்கலாம் அதாவது கோன் யூஸ் பண்ணி வைக்கிற டிசைன்ஸ் எல்லாம் கூட நம்ம இதுல வந்து வெச்சிக்கலாம் வாஷ் பண்றதுக்கு வந்து 10 minutes காஞ்சா போதும் வாஷ் பண்ணிட்டேனா சூப்பரா வந்து கலர் இருக்கும் இது 1 to 2 days தான் இருக்கும் அதுதான் இதுல வந்து ஒரு சின்ன மைனஸ் ஏன்னா நம்ம இன்ஸ்டன்ட்டா வெச்சிக்கிறதால அது ஒரு 2 டேஸ் வரைக்கும் இருக்கும் நிறைய வாஷ் பண்றவங்களுக்கு கை வந்து நிறைய தண்ணிலயே வர்க் பண்றவங்களுக்கு வந்து பார்த்தா சீக்கிரம் அது போயிடும் வாங்க இப்போ அந்த இன்ஸ்டன்ட் மெஹந்தி liquid எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் இந்த वीडियोस பாக்குறீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் இந்த மாதிரி என்ன இன்ட்ரஸ்டிங் யூஸ்புல் वीडियोस உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் இன்ஸ்டன்ட் மெஹந்தி liquid பண்றதுக்கு பழைய ஸ்டீல் பாத்திரம் இல்ல யூஸ் இல்லாத ஸ்டீல் பாத்திரம் எடுத்துக்கோங்க இதுல வந்து 2 ஸ்பூன் சக்கரை ஆட் பண்றேன் இது வந்து பார்த்தா தீஞ்சிடும் அதனால தான் வந்து வேற எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது இந்த liquid பண்றதுக்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் சோ ஸ்டீல் பாத்திரம் வந்து பாத்து எடுத்துக்கோங்க 1 ஸ்பூன் டீ தூள் சேர்த்திருக்கேன் இத நல்லா mix பண்ணி விட்டுறலாம் இந்த ரெண்டு இன்கிரிடியன்ட்ஸ் தான் நமக்கு வந்து பார்த்தா மெஹந்தி liquid கலெக்ட் ஆயிடும் இப்போ வந்து நல்லா நடுவுல மட்டும் கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன கப் அதுல வைக்கலாம் ஏனா அந்த கப்ல தான் வந்து பார்த்தா மெஹந்தி liquid வந்து கலெக்ட் ஆகும் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிரலாம் வந்து பார்த்தா இது மேல ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி விட்டு அது மேல நல்லா மூடி வெச்சிரலாம் ஏனா முடிஞ்ச அளவுக்கு அந்த உள்ள வர அந்த வேப்பர் ஆவி வந்து வெளிய வராம இருந்தா தான் நிறைய நமக்கு வந்து liquid கலெக்ட் ஆகும் சோ நல்லா அது டைட்டா அந்த க்ளோஸ் ஆகுற மாதிரி மூடி வந்து நம்ம வெச்சிக்கணும் அதிகபட்சம் 10 நிமிஷம் ஸ்டவ் சிம்ல வெச்சா போதும் பாருங்க சூப்பரா வந்து ஆவி வெளிய வந்துருக்கு தண்ணியும் நல்லா சூடாயிடுச்சு இந்த மாதிரி டைம்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் இந்த தண்ணியில வந்து அந்த சூடான புகை பட்டு நமக்கு வந்து பார்த்தா அந்த மாதிரி liquid வந்து கலெக்ட் ஆகும் எவ்வளவு liquid வந்திருக்கு பாருங்க இன்னும் கூட சுட்டிட்டே இருக்கு சோ கொஞ்ச நேரம் அது மேலயே வெச்சிரலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் இந்த டீ தூளும் சக்கரையும் வந்து கலந்து கொஞ்சம் தீஞ்ச மாதிரி ஆகும்போது அது வேப்பர் மேலே வரும் அந்த வேப்பர் வந்து தண்ணியில பட்டு மேலே இருக்க கூடிய பாத்திரத்துல இருக்க கூடிய தண்ணியில படுறதால அந்த ஈரத்துல படுறதால நமக்கு வந்து liquid ஆ கலெக்ட் ஆகும் அது இப்போ நல்லா ஆறிடுச்சு இந்த டைம்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா எடுங்க சூடா இருக்கும் ரொம்ப பாத்திரம் பாருங்க நல்லா கொஞ்சம் தீஞ்சி போச்சு கொஞ்சம் வாஷ் பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால இதுக்குன்னு தனியா எடுத்து வெச்சிருங்க இந்த liquid வந்து மொத்தமா யூஸ் பண்ணிடாம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த liquid அப்படியே வெச்சாலும் வெளிய நல்லா தான் இருக்கும் फ्रिजல வெச்சனா ஒண்ணுமே ஆகாது நல்லா இருக்கும் நம்ம அப்படியே வெச்சிட்டு கூட எப்போ வேணாலும் நம்ம இன்ஸ்டன்ட்டா வந்து மருதாணி வைக்கிறதுக்கு இந்த liquid-ஐ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு प्लेट எடுத்துட்டு அதுல 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த மெஹந்தி liquid-ஐ நம்ம சேர்த்துக்கலாம் இதுல வந்து பார்த்தோம்னா நம்ம அடுத்து தான் குங்குமம் சேர்க்க போறோம் அவ்வளவுதான் மூணே மூணு இன்கிரிடியன்ட்ஸ் தான் இந்த மெஹந்தி liquid பண்றதுக்கு குங்குமம் வந்து பார்த்தோம்னா நம்ம சேக்கற குங்குமத்தோட கலருக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு வந்து கையில வரும் நான் டார்க் கலரா எடுத்துர்க்கேன் நல்ல கையில டார்க்கா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சோ இத சேர்த்து கலந்துக்கலாம் ஏனா தண்ணி ஆயிடுச்சுனாலும் நம்ம வெச்சிக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமா விட்டு கலந்துக்கலாம் திக் ஆயிட்டாலும் நம்ம எடுத்து வைக்கறப்போ ஈஸியா வராது குங்குமத்தை போட்டதும் அதாவது கட்டி இல்லாம நல்லா கரைச்சிக்கணும் நம்ம அதே சமயம் ரொம்ப தண்ணியாவும் ஆயிட கூடாது தண்ணியா இருந்ததுனா வழிஞ்சி வந்துரும் கையில அதனால கொஞ்சம் கொஞ்சமா குங்குமம் போட்டு நல்லா கட்டி இல்லாம கலந்துக்கோங்க இப்போ வந்து இது தண்ணியா தான் இருக்கு சோ இதுல வந்து இன்னும் கொஞ்சம் நான் வந்து குங்குமம் ஆட் பண்ண போறேன் நம்ம வந்து பட்ஸ்ல சின்ன குச்சில வைக்கறப்போ வந்து பார்த்தோம்னா நல்லா நமக்கு டிசைன்ஸ் வெச்சிக்கலாம் ஆனா நான் இன்னைக்கு வந்து சிம்பிளா தான் வெச்சி காட்ட போறேன் உங்களுக்கு இப்போ பாருங்க நல்லா கட்டி இல்லாம நல்லா கரைச்சாச்சு அவ்வளவுதான் மெஹந்தி liquid ரெடி ஆயிடுச்சு பட்ஸ் யூஸ் பண்ணி தான் இப்போ நான் மெஹந்தி வைக்க போறேன் எடுத்து நம்ம வந்து எந்த ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப்ல அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த டைப்ல வந்து மெஹந்தி வைக்கிறதுக்கு நம்ம எந்த டிசைன் வேணாலும் வெச்சிக்கலாம் எனக்கு இந்த டிசைனே பிடிக்கும் அதனால நான் இதே மாதிரியே வெச்சிக்கிறேன் இப்போ நான் ரெண்டு கைக்கும் வெச்சிட்ட பிறகு உங்களுக்கு காட்றேன் பாருங்க அதாவது வைக்கறப்பவே எந்த அளவுக்கு கலரா இருக்கு பாருங்க ரொம்ப ஈஸியாவும் இது dry ஆயிடும்
நம்ம ஒரு கையில் வச்சு முடிச்சுட்டு இன்னொரு கை வைக்கிறதுக்குள்ளேயே அடுத்த கை வந்து பார்த்தோன்னா நல்லா ட்ரை ஆகிட்டுருக்கும். பாருங்கள் ரெண்டு கைக்கும் வச்சாச்சு, அதுக்குள்ளேயே வச்சு முடிகிறதுக்குள்ளே ரெண்டுமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நான் ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு வாஷ் பண்ணிட்டு வரேன். இப்போ வந்து பார்த்தோன்னா நாங்கள் டிசைன் எல்லாம் வச்சு முடித்து 10 மினிட்ஸில் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஹேண்டுக்கு வந்து பார்த்தோன்னா ராகவை வச்சு விட்டேன். நல்லா இருக்குங்களா? ஏன்னா நல்ல கலர்ஃபுல்லாக வந்திருக்கு, டார்க் கலரில் வந்திருக்கு. எல்லாருக்குமே வந்து பார்த்தோன்னா இது ரொம்ப பிடிக்கும். நீங்களும் கண்டிப்பாக வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.